சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்க்கும் வகையில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புதிய சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையத்தை குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நேற்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சூரிய மின் உற்பத்தி சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த பயனளிப்பதாக தெரிவித்தார். சூரிய ஒளி காற்று வந்து செல்லும் வகையில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சூரிய ஒளி மற்றும் காற்றுக்கு இயற்கையாகவே நோய்களை குணப்படுத்தும் தன்மை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். Air circulation and adequate sunlight are gifts of nature that are also critical in maintaining our health. Fresh air and sunlight are natural disinfectants. Our ancestors understood this. It reflected in their planning and construction of houses. We must learn from these practices and create living and working spaces with an ample ventilation. சுமார் 7 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின் உற்பத்தி நிலையம் ஜிப்மர் மருத்துவமனையின் மின்சார தேவையில் 15% பூர்த்தி செய்யும் என்று அவர் கூறினார். சூரிய மின் ஆற்றல் உற்பத்தி கூரை அமைப்பதற்கு ஜிப்மர் வளாகத்தில் உள்ள 15 மருத்துவமனைகள் மற்றும் விடுதி கட்டிடங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையம் ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணத்தில் சுமார் 2 கோடி ரூபாயை சேமிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையத்தில் 1.5 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. முன்னதாக புதுச்சேரியில் உள்ள மகாகவி பாரதியின் நினைவு இல்லத்தில் குடியரசுத் துணைத் தலைவர் பாரதியாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி சென்றடைந்த அவரை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் என் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றனா்.